லாஸ்ட் இந்த டோர்னமெண்ட்டோட கிராண்ட் ஃபினாலி அம்மங்குடி விசஸ் வெட்டிக்காடு. நாலு ஓவர் ஃபர்ஸ்ட் ஓவர் படகுனால் சைக்கிள் அமல்ராஜ் ஃபர்ஸ்ட் ஒன் கட் பண்ணிட்டு போயிருக்காங்க. அங்கே பிரசன்னா நல்லா ஸ்டாப் பண்ணியிருக்காரு. குயிக்கரா ரெண்டு ரன் கணக்கு ஓடிடுறாங்களான்னு பார்த்தா நல்லோட செகண்ட் ஒன். இந்த மாதிரி கேப்ல போயிருக்கு, கண்டிப்பாக இதுவும் ரெண்டு ரன்னுக்கான ட்ரை ஆகிருக்கும். கேப்ல தான் போயிருக்கு, ஈஸியாக ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அங்கே ஃபீல்டர் மிஸ் ஃபீல் பண்ண அக்கைன் ஒரு ரெண்டு ரன் நாளோட தேர்ட் ஒன். பவுலரே பால கலெக்ட் பண்ணா ஃபர்ஸ்ட் ஆட் பண்ண பதிவு பண்ணியிருக்காரு. ஃபோர்த் ஒன் இந்த மாதிரி சுச்சிக்கு திரும்பி தெளிவாக கலெக்ட் பண்ணியிருக்காரு. பீட்டர் பாலுக்கு போயிடாது பார்த்தா பிரசன்னா பவுலரே ஸ்டாப் பண்ணிட்டாரு. அகைன் ஒரு ரெண்டு ரன் ஓடி எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி பேட்டர்ஸ் அன்னைக்கு கீப்பரால் பிடிக்க முடியல, ரன் அவுட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஓவரோட லாஸ்ட் ஒன் மோர் ஒரு ஸ்லோயர் வேட்ஸ்மேன் போட்டிருக்காரு. தெளிவாக பேட்ஸ்மேன் கலெக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொன்னால் அங்கே பால் குத்தி போயிடுச்சு. லக்கிலி ஒரு பவுண்ட்ரி லாஸ்ட் பால். முதல் ஓவருக்கு 11 ரன் அடிச்சிருக்காங்க. வெட்டிக்காடு ரெண்டு ஓவர் பட துரை ஃபர்ஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால் அடிச்சிருக்காரு. மிட் விக்கெட்டில் அங்கே பவுண்ட்ரிக்கான சான்ஸ் பார்த்தா பின்னர் பிரதீப் போனார். நல்லா ஸ்டாப் பவுண்ட்ரி ஸ்டாப் பண்ணிட்டார். ரெண்டு ரன் மேட்ச்சில் வர நாலாவது டபுள் ஓடி எடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி குயிக்கரான டெலிவரி ஷார்ட் பால். இருக்க போகுது பிரதீப் பாஸ்டா போயிட்டார். பதிவு ஓவருக்கு 17 ரன் அடிச்சிருக்காங்க. தேர்ட் ஓவர் பட செல்வா ஸ்ட்ரைக் லாமல் ரீபால் படபால் ஒரு போட்டிருக்கு. குயிக்கரா ஒரு ரன்னுக்கான ட்ரை வச்சுட்டாரு. ஒரு ரன் செகண்ட் ஒன் உடம்புல தான் போட்டிருக்கு. இதையும் ஒரு ரன் மாத்தாங்களான்னு பார்த்தா கீப்பர் குயிக்கரா போன காரணத்தினால ஸ்டாப் ஆயிட்டாங்க. சப்போர்ட் பண்ணி போய் சூப்பராக ஆடிட்டு போயிருக்காரு. துரை வரட்டி வந்து நல்லா ஸ்டாப் பண்ணியிருக்காரு. வந்த பக்கமே ஆடணும் சொல்லலாம். பால் குடிக்க டிபேட் ஆகும். அங்கே ஃபீல்டர் பிரசன்னா பால் ஸ்டாப் பண்ணால் சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போய் தெளிவாக கலெக்ட் பண்ணியிருக்காரு. அங்கே ஸ்கொயர் லெக்கில் ஃபீல்டர் ரெடியாக இருக்கணும். இல்லை பால் குடிச்சு ரொம்ப சான்ஸாக இருக்கும். சூப்பராக த்ரோ அடிச்சிருந்தாரு. அப்படி இருந்தோம் ரெண்டு ரன் விட்டாங்க. நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணி போய் தூக்கி விட்டுருக்காரு. லாங் ஆப்லாம் அங்கே கிளியர் பண்ணதான்னு பார்த்தா இல்லை பிரதீப் இருக்காரு. நல்லா டேக் ஃபர்ஸ்ட் பிரேக் த்ரோ எடுத்து கொடுத்துருக்காரு செல்வா. ஓவருக்கு 23 ரன் அடிச்சிருக்காங்க. ஃபோர்த் ஓவர் பட வீரா ஃபர்ஸ்ட் ஒன் அப்படி ஏகரா போட்டிருக்காரு. அங்கே பில்லர் பிரதீப் டேக்கானு பார்த்தா மிஸ் பண்ணியிருக்காரு. ஆனால் பால் ஸ்டாப் பண்ணுறாரு. கீப்பர் ரன்ல அடிச்சா விக்கெட்டுக்கான சான்ஸ் பார்க்கும்போது பிடிச்ச அடிக்கல. ரெண்டு ரன் விட்டாங்க. எக்ஸ்ட்ரா ஒரு ரன் ஓவர் த்ரோவில் ஓடுறாங்களான்னு பார்த்தா போடல. ஸ்டாப் ஆகிட்டாங்க. ரெண்டு ரன் ஒரு ஸ்லோயர் போட்டிருக்காரு. இதையும் ரெண்டு ரன் மாத்திராங்களான்னு பார்த்தா அங்க ஃபீல்டர் சூப்பரா த்ரோ அடிச்சிருக்காரு. சுச்சி கிருத்துனாரு உடம்புல தான் போட்டு போயிருக்கு. ஒரு ரன் அலோவ் பண்ணிடுவாங்க. உருண்டுச்சு. ஆனா பவுண்டரி ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நல்லா ஸ்டாப் ரெண்டு ரன் விட்டாங்க. நினைக்கிறேன். இந்த மாதிரி கேப்பில் ஆடி இருக்காரு. ஒன்றா ரன் பார்த்தாங்க. ஃபீல்டர் விரட்டி வந்துருக்காரு. ஸ்பீட் இல்லைன்னா ஒரு ரன்னோட ஸ்டாப் ஆவாங்க. ஒரு ரன் இப்போ சைக்கிள் குணால் தட்டி விட்டு ஓடிருக்காரு. ஒரு ரன்னுக்கான ட்ரை. அங்கே அடித்தா விக்கெட்டாக இருக்கும். டேரக்ட் ஹிட் அடிச்சிருக்காரு. விக்கெட் ஃபர்ஸ்ட் பாலே ரன் அவுட்டில் விக்கெட்டை பறி கொடுத்து வெளில போகிறாரு. ஃபோர்த் ஒன் கையில் உடம்பு வந்துருக்காரு. தட்டி விட்டு ஓடிருக்காங்க. அந்த வரப்பில் கொடுத்தனா பால் டிவிட்ட சான்ஸாக இருக்கும். முன்னாடியே ஃபீல்டர் வந்துட்டாரு தெளிவாக. நெக்ஸ்ட் ஒன் இப்போ ஸ்ட்ரைக்கில் பிரதீப் தட்டி விட்டு போயிருக்காரு. கேப்ல ரெண்டு ரன் ரஷ் பண்றாங்க. ஃபீல்டர் குயிக்கரா வந்துட்டாரு. ரெண்டு ரன்னுக்கான ட்ரை அம்பேஸ் கால் நாட் அவுட் சொல்லியிருக்காங்க. ரெண்டு ரன் மூணாவது ரன்னுக்கான ட்ரையான்னு பார்த்தா
அந்த எண்டுக்கே போயிட்டு வந்தாரு பிரதீப். தலைக்கு மேல ஆடிட்டு ஒன்னா ரெண்டான் வரப்புல குத்தி பால் போன வேகம் கம்மியாயிருச்சு, அதன் காரணமா ஈஸியா ரன் ரன் ஒன் சார் சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டு ரன் ஓடினாங்க, ஒரு ரன் மட்டும் அலோவ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு, கேப்பில் போயிருக்கு, அங்கே ஃபீல்டர் ரெடியாக இருந்தார், குத்தி பவுன்ஸ் ஆகுதான்னு பார்த்தா எக்ஸலண்ட்டாக ஸ்டாப் பண்ணியிருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். லயன் அம்பேஸ் ஸ்டாப்னு சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். மூணாவது ரன்னுக்கான ட்ரை எக்ஸ்ட்ரா ஓவர்த்ரோவில் ஒரு ரன் ஓடுறாங்களான்னு பார்த்தா கவர் பண்ணியிருக்காங்க. பவுண்ட்ரி அங்கே எப்படி ஸ்டாப் பண்ணியிருந்தாலும் நாலு ரன் ஓடி எடுத்துட்டாங்க. எக்ஸலண்ட் ரன்னிங் ஃப்ரம் முகேஷ் அண்ட் துரை. நெக்ஸ்ட் ஒன் நம்மளை சுவிச்சுக்கு திரும்பி தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு துரை. ஆறா கிராண்டட் ஒன்னான்னு பார்த்தா பால் சிக்ஸ்ன்னு சொல்லியிருந்தேன், கிராண்டட் ஒன். நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு, பால் செம்ம ஹைட்டாக போயிருக்கு. மேட்ச்சில் முக்கியமான விக்கெட் கேட்சை பிடிச்சா சேஞ்ச் ஆகும். நல்ல டேக்கன், சூப்பராக கேட்சை பிடிச்சிருக்காரு, நல்லா ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் துரை. அவரோட விக்கெட் இங்கே பறி போகுது, ஒரு டிசப்பாயின்மெண்ட் தெரியுது. பேட்ஸ்மேனா செல்வா சரிலே தட்டி விட்டு ஒரு ரன்னுக்கான ட்ரை அடிச்சிருக்காங்க. அம்பேர்ஸ் விக்கெட் சொல்லியிருக்காங்க. 12 பாலுக்கு 18 ரன் அடிக்கணும். தடர் பிரசக்தி ஃபர்ஸ்ட் ஒன் ஒரு ஸ்லோயர் ஆப்போர்ட் இருக்காரு, டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. 11க்கு 18 சைக்கிள் பிரசன்னா செகண்ட் ஒன் ஒரு ஸ்ட்ரைட் டு சைடு அடிச்சிருக்காரு. பவுண்டரிக்கான சான்ஸ் ஆன பார்த்தா ஃபீல்டர் வந்தாரு ஒரு ரன். பாலோட தேர்ட் ஒன் அடுத்த பந்து படுத்து போட்டாரு, லோ கேப்டாவே வந்திருக்கு. டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் அகை நானந்தரோட டாட் பால் பதிவு பண்ணிருக்காரு சக்தி. இந்த ஓவர் அவர் பதிவு பண்ற மூணாவது டாட் பால் ஃபிஃப்த் ஒன். இந்த மாதிரி அடிச்சிருக்காரு, பால் செம்ம கைட்டா போயிருக்கு, கேப்ல தான் போகும் அப்படின்னு நினைக்கிறேன். கேட்சுக்கு போக முடியாதுன்னு சொல்ல வந்து பாலுக்கு போனாங்க, நான் மிஸ் பண்ணிருக்காங்க. இருக்க பாலுக்கு 15 அடிக்கணும். நெக்ஸ்ட் ஒன் அடுத்து ஏக்கர் தெளிவா போட்டிருக்காரு. இந்த ஓவர்ல இவர் பதிவு பண்ற நாலாவது டாட் பால் சக்தி. அந்த டீமுக்கு ஒரு சக்தி கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். எக்ஸலண்ட் ஓவர். 18 ரன் அடிக்கணும் அப்படின்னா 3 ரன் மட்டும் விட்டு கொடுத்துருக்காரு. அதுக்கு 15 ரன் அடிக்கணும் அப்படின்னா மேல லாஸ்ட் ஓவர் பட நவீன் ஃபர்ஸ்ட் ஒன். 15 அடிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பால் ஓய்டு போல சிங்கிள் இருக்கு. 6க்கு 13 ஃபர்ஸ்ட் ஒன். உல்டா ஸ்பால் மிஸ் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். என்ன வேணாலும் நடக்கலாம், மேட்ச் எப்படி எடுத்துட்டு போறாங்கன்னு தெளிவா கொண்டு வந்திருக்காரு. 3-7 ஃபோர்த் ஒன் உடச்சு போட்ட பால இந்த முறை கவர்ஸில் ஆடி இருக்காரு. அங்க அந்த இதுல பட்டு போயிடுச்சு, என்ன சொல்றதுலே தெரியாம ஸ்டாப் ஆயிட்டு. லக்கிலி இங்க அனதர் ஒன் பவுண்டரி, ஆனா தெளிவா பிளேஸ் பண்ணாருங்க முகேஷ். அந்த கரை இல்லைனா ஃபீல்டர் ஸ்டாப் பண்ணி பார்த்துருப்பாரு. ரெண்டு பாலுக்கு 3 பால் தெளிவா தரையில் ஆட்டா மேட்ச கொண்டு போகலாம். என்ன பண்றாங்க பார்க்கலாம். ஒரு ரன் ஓட்டாங்க, ரெண்டாவது ரன்னுக்கான ட்ரையான்னு பார்த்தா ஐயோ அங்க விழுந்துட்டாருன்னு நினைக்கிறேன் முகேஷ். விழுந்ததுக்கு அப்புறம் ஓடி இருக்காரு. ஒரு பாலுக்கு ஒரு ரன் அடிக்கணும். செம்புக்கு மேலதான் போயிருக்கு, கீப்பர் தவறு பண்ணிட்டாரு. இந்த எல்லாம் அடிச்சு பார்த்திருக்காங்க. இந்த மேட்ச்ல இந்த டோர்னமெண்டோட வின்னர் ஆயிருக்காங்க அம்மங்குடி அப்படின்னு தான் சொல்லணும். வேற லெவல், வேற லெவலா கடைசி ஓவர்ல திருநா ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த டோர்னமெண்டோட சாம்பியன் அம்மங்குடி. மணிகொண்டார் விடுதி டோர்னமெண்ட்லயும் பைனல்ல வந்து கடைசி நேரத்துல மேட்ச விட்டாங்க. சோ இந்த மேட்ச்ல தெளிவா ஆட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இன்னைய டேவ்ல குவார்டர் ஃபைனல் 1 மேட்ச்ல லூஸ் பண்ணியிருந்தாலும் அதுக்கப்புறம் நல்லா கம்பேக் கொடுத்து சூப்பர் ஆடி இந்த டோர்னமெண்ட்டோட ரன்னர் ஆயிருக்காங்க. வெற்றி காட்டு கரகாசம் எழுப்பும் மடியை கேட்டுக்கொள்கிறோம். கரகாசம் எழுப்பும் மடியை கேட்டுக்கொள்கிறோம். பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்படுகிறார்கள். எங்களை பரிசு நண்பர்
அனைவரும் ஆடுகளம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அவருக்கு பொன்னாடை பொறுத்துக்கு வருகிறார்.